بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. أما بعد، கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மறுமை நாளுடைய அடையாளங்கள் என்ற பாடத்தில் நாம் அனைவரும் கொண்டு குழுமியிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இறுதியாக நடைபெற்ற வகுப்பில் மறுமை நாளுடைய சிறிய அடையாளங்களில் சில அடையாளங்களை நாங்கள் பார்த்தோம். அதில் முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மௌத்தை பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மௌத்தை பொறுத்தளவில் அது மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்று என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை உங்களுக்கு நாங்கள் குறிப்பிட்டோம். உண்மையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மௌத்தை பொறுத்தளவில் அது மிகப்பெரிய ஒரு முஸ்லீம்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு பாதிப்பு என்று நாங்கள் பார்த்தோம். அந்த நேரத்திலே உயிர் வாழ்ந்த சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மரணத்தை நினைத்து எந்த அளவுக்கு வருந்தினார்கள், கவலைப்பட்டார்கள் என்று நாங்கள் பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடக்கம் செய்துவிட்டு திரும்புகின்ற நேரத்தில் சஹாபாக்களுடைய உள்ளம் எந்த அளவு எந்த அமைப்பிலே காணப்பட்டது, அல்லது நபி அவர்களை அடக்கம் செய்துவிட்டு திரும்பி வருகிற நேரத்தில் எந்த அளவுக்கு வெறுத்தவர்களாக சஹாபாக்கள் அந்த இடத்தை விட்டு பிரிந்தார்கள் என்று நாங்கள் அனஸ் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கூற்றை பார்த்தோம். பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மௌத்துக்கு பிறகு அன்றைய காலத்திலே வாழ்ந்த மக்களால் உணரப்பட்ட ஒரு பெரிய ஒரு பாதிப்பு தான் வஹியுடைய தொடர்பு இல்லாமல் போனது. அதை நினைத்து கூட சஹாபாக்கள் கவலைப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு எடுத்துக்காட்டாக உம்மு ஐமன் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தா போனதன் பிறகு அழுது கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களை பார்க்க சென்ற அபூபக் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்கள் அழுவதற்கான காரணத்தை விசாரிக்கின்ற நேரத்தில் அவர்கள் சொன்ன பதிலை உங்களுக்கு நான் கூறினேன். அதாவது, நபி அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலே உள்ள தொடர்பு, அதாவது வஹியுடைய தொடர்பு இல்லாமல் போதனை நினைத்துத்தான் தான் கவலைப்படுவதாக சொல்லக்கூடிய அந்த கூற்றையும் உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தினோம். அதேபோன்று கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மர்மை நாளுடைய சிறிய அடையாளங்களில் இன்னொரு அடையாளத்தை பார்த்தோம். அதுதான் பைத்துல் மக்தீஸ் வெற்றி கொள்ளப்படுவது என்று நாங்கள் பார்த்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்மை வருவதற்கு முன்னர் ஆறு அடையாளங்களை எதிர்பார்க்குமாறு கூறினார்கள். அந்த ஆறு அடையாளங்களில் ஒன்றாக பைத்துல் மக்தீஸ் வெற்றி கொள்ளப்படும் என்று நபி அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை உங்களுக்கு சொன்னோம். அந்த அடிப்படையில் ஹிஜ்ரி 16 ஆம் ஆண்டு உமர் ரழியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் முன் வந்து கலந்து கொண்டு யூத நசாராக்களை துரத்திவிட்டு அவர்களிலிருந்து சுத்தப்படுத்தி தம்வசப்படுத்திய இந்த பைத்துல் மக்தீஸ் பள்ளிவாசலை பொறுத்தளவிலே இது மர்மை நாளுடைய அடையாளங்களில் ஒன்று. அந்த நிகழ்வை பொறுத்த மட்டில் அது மர்மை நாளுடைய அடையாளங்களில் ஒன்று என்று தெளிவுபடுத்தினோம். உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் பைத்துல் மக்தீஸ் வெற்றி கொள்ளப்பட்டதற்கு பிறகு அதிலே நுழைந்த ஒரு சம்பவத்தை பார்த்தோம். அங்கு போய் உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் தொழுதார்கள் என்று நாங்கள் பார்த்தோம். அவர்கள் தங்களுடைய போர்வையின் மூலமாக அந்த இடத்தை சுத்தம் செய்தார்கள். உமர் ரழியல்லாஹு அவர்களை பார்த்து ஏனைய மனிதர்களும் இவ்வாறு அந்த இடத்தை சுத்தம் செய்தார்கள் என்று நாங்கள் பார்த்தோம். எனவே பைத்துல் மக்தீஸ் வெற்றி கொள்ளப்பட்டது மர்மை நாளுடைய அடையாளங்களில் ஒன்று என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம்.
அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மர்மை நாளுடைய சிறிய அடையாளங்களில் அடுத்து நாங்கள் பார்க்க இருக்கின்ற அடையாளம் தாவுன் அம்வாஸ் அல்லது அமவாஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு வகையான நோய். இந்த நோயை பொறுத்தளவில் இந்த நோய் சமூகத்துக்கு மத்தியில் காணப்பட்டு அதன் மூலமாக அதிகமான மக்கள் மரணத்தை தழுவுவது மர்மை நாளுடைய அடையாளம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த தாவுன் எனக்கூடிய இந்த நோய், தமிழிலே பிளேக் நோய் என்று சொல்லப்படும் இந்த நோயை பொறுத்த மட்டில் அம்வாஸ் என்ற ஒரு வார்த்தையோடு சேர்த்து சொல்லப்படுகிறது. இந்த அம்வாஸ் அல்லது அமவாஸ் என்ற இந்த சொல் எதை குறிக்குது என்று சொன்னால், இது பலஸ்தீனிலே உள்ள ஒரு நகரத்தை குறிக்கிறது. பலஸ்தீனிலே இருக்கக்கூடிய இந்த அம்வாஸ் எனக்கூடிய நகரத்தில் தான் முதலாவதாக இந்த பிளேக் நோய் உருவானது. அங்கு உண்டாகி அது அதற்கு பிறகு ஷாம் தேசம் பூராவும் அது பரவியது. அப்ப அந்த நோய் முதலாவதாக அந்த அம்வாஸ் எனக்கூடிய பிரதேசத்தில் உண்டாதனாலதான் இதற்கு தாவுன் அம்வாஸ் என்று சொல்லப்படுகிறது என்று வரலாற்றாசிரியர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். எனவே இந்த அம்வாஸ் எனக்கூடிய இந்த பிரதேசத்தை பொறுத்தளவில் இது பலஸ்தீனிலே உள்ள ஒரு நகரமாக இருந்து கொண்டிருக்கிறது. ரம்லா எனக்கூடிய பிரதேசத்திலிருந்து சுமார் 6 மைல் தூரத்திலே இது அமைந்திருக்கிறது. அதாவது பைத்துல் மக்தீஸ் எனக்கூடிய இடத்தை நோக்கி செல்லக்கூடிய பாதையில தான் இந்த ஊர் இருக்கிறது. பைத்துல் மக்தீஸை நோக்கி செல்லக்கூடிய பாதையில தான் இந்த அம்வாஸ் எனக்கூடிய நகரம் அமைந்திருக்கிறது. அந்த நகரத்தில் முதல் முதலாக இந்த நோய் உண்டானதனால்தான் தாவுன் அம்வாஸ் என்று சொல்லப்படுகிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை முஜமுல் புல்தான் எனக்கூடிய நூலிலே எங்களால் அவதானிக்கிறார். இந்த நோய் உண்டாகுவது, இந்த நோய் பரவி பலர் மௌத்தா போவது மர்மை நாளுடைய அடையாளங்களில் ஒன்று என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு ஆதாரமாக நாங்கள் தொடராக பார்த்து வரக்கூடிய அவ்ஃபு பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஹதீஸை சொல்லலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மர்மை நாள் வருவதற்கு முன்னர் 6 அடையாளங்களை நீங்கள் எதிர்பாருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். கூறிவிட்டு அதில் ஒன்றாக சொல்கிறார்கள், சும்ம மூத்தான். மூத்தான் என்று சொன்னால் அதிகமான மரணத்தை நீங்கள் எதிர்பாருங்கள். பெருந்தொகையான மக்கள் மௌத்தா போகக்கூடிய ஒரு நோயை, ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் எதிர்பாருங்கள். அது மர்மை நாளுடைய அடையாளம் என்று நபி அவர்கள் சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், யஹுது ஃபீக்கும் குஆசில் கனம். நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த மரணம் உங்களுக்கு ஏற்படும். ஒரு நோயின் காரணமாக அந்த மரணம் உங்களுக்கு மத்தியில் ஏற்படும். அந்த நோய் எந்த நோயை போன்று இருக்கும் என்று சொன்னால், க குஆசில் கனம். குஆஸ் என்று சொன்னால் அதாவது கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வகையான நோய். ஆடு மாடு இது மாதிரியான கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நோய் தான் இந்த குஆஸ் எனக்கூடிய நோய். இந்த நோயுடைய தன்மை எப்படி இருக்கும்னு சொன்னால், ஆட்டினுடைய மூக்கால ஒரு வகையான நீர் பதார்த்தம் வெளியாகும். ஒரு நீர் மாதிரி ஒன்று மூக்கால வெளியாகும், வெளியாகினுடனே அப்படியே செத்து போயிடும். இப்படியான ஒரு நோய் தான் குஆஸ்ன்னு சொல்லக்கூடிய நோய். இது மாதிரி ஒரு நோய் உங்களுக்கு மத்தியில் ஏற்படும், ஏற்பட்டு அதிகமான மக்கள் மௌத்தா போவாங்க, இது மர்மை நாளுடைய அடையாளம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த செய்தி புகாரி எனக்கூடிய கிரந்தத்திலே பதிவாயிருக்கிறது. ஆக இது மர்மை நாளுடைய அடையாளங்களில் ஒன்று என்பதை நல்ல முறையில் நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். இதுதான் அதற்குரிய ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் போது சொல்கிறார்கள், இந்த அத்தாட்சியை பொறுத்த மட்டிலே இப்படி பெருந்தொகையான மக்கள் கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய நோயை போன்ற ஒரு நோய் ஏற்பட்டு பெருந்தொகையான மக்கள் மரணித்த இந்த அத்தாட்சியை பொறுத்த மட்டில் இதனை தாவுன் அம்வாஸ் என்று சொல்லப்படும். இது உமர் ரலியல்லாஹுடைய காலத்திலே ஏற்பட்டது என்று இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள்.
எப்போது உமர் ரலியல்லாஹு அவர்கள் பைத்துல் மக்திஸை வெற்றி கொண்டார்களோ அதை வெற்றி கொண்டதற்கு பிறகுதான் இந்த நோய் ஆரம்பமானது. அதற்கு பிறகு பெருந்தொகையான மக்கள் அதிலே மௌத்தா போனாங்கன்னு சொல்லி இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஃபதுஹுல் பாரி எனக்கூடிய நூலில் இந்த ஹதீஸுக்கு விளக்கமாக கூறுகிறார்கள். அந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரும்பான்மையான உலமாக்களுடைய கருத்தின் அடிப்படையில் இந்த நோய் ஹிஜ்ரி 18ஆம் ஆண்டு ஏற்பட்டது என்று சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். பெரும்பான்மையான அறிஞர்கள் இந்த நோய் ஹிஜ்ரி 18ஆம் ஆண்டு தான் ஏற்பட்டது என்று அவங்க சொல்றாங்க. அப்ப இந்த அமவாசைன்னு சொல்லக்கூடியது ஒரு முக்கியமான ஒரு பிரதேசம். அந்த பிரதேசம் சிறிய ஒரு பிரதேசம் கிடையாது, பல கிராமங்களை உள்ளடக்கி ஒரு பிரதேசம். அம்பாஸ் அல்லது அமவாசன் சொல்றது ஒரு பெரிய பிரதேசம், அதுலதான் இந்த நோய் உண்டானது. அதற்கு பிறகு ஷாம் தேசம் பூராவும் இந்த நோய் பரவுகிறது. பரவி அதிகமான மக்கள் மௌத்தா போறாங்க. அதிலும் குறிப்பாக சஹாபாக்கள், தாபியங்கள், இவங்கள்ல இருக்கிற நிறைய பேர்கள் இந்த நோயிலே மௌத்தா போறாங்க என்பதையும் நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு வரலாற்று ஆசிரியர் சொல்றாங்க என்றால், முஸ்லீம்கள் இருந்து சுமார் 25,000 பேர் மௌத்தா போறாங்க. அவ்வளவு பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்தி ஒரு நோய். முஸ்லீம்கள் இருந்து 25,000 பேரு இந்த நோயிலே மௌத்தா போறாங்க. அதுலேயும் சஹாபாக்கள் முள்ளடங்குவாங்க. அந்த 25,000 பேர்ல சஹாபாக்கள் முள்ளடங்குவாங்க. சஹாபாக்கள் மிக முக்கியமான ஒரு சஹாபிகன் ஆமிர் இப்னுல் ஜர்ரா, அதாவது அமீனு ஹாதிஹில் உம்மா என்ற சிறப்பு பெயரை பெற்ற, இந்த உம்மத்தினுடைய நம்பிக்கையாளர் என்ற சிறப்பு பெயரை பெற்ற ஆமிர் இப்னுல் ஜர்ரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இதில் அபு உபைதா ஆமிர் இப்னுல் ஜர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த நோயிலே மௌத்தா போறாங்க என்றும் வரலாற்று குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை மோஜமுல் புல்தான் எனக்கூடிய நூலில் பார்க்கலாம், விதாயவன்னிகா எனக்கூடிய நூல்லையும் பார்க்கலாம். ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மர்மை நாளுடைய அடையாளங்களில் 4வது அடையாளமாக இந்த பிளேக் நோய் பரவிய அடையாளம் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மர்மை நாளுடைய அடையாளங்களில் சிறிய அடையாளங்களில் 5வது அடையாளம், மக்களுக்கு மத்தியில் செல்வம் அதிகரிக்கும். மக்களுக்கு மத்தியில் நல்ல வசதி வாய்ப்பு, செல்வம், சொத்து செல்வங்கள் அதிகரிக்கும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த நேரத்திலே ஜகாத்தாக ஒரு தொகை பணம் கொடுப்பதற்கு சமூகத்தில் யாராவது ஏழைகள் இருப்பாங்களா என்று தேடி பார்த்தால் எந்த ஒரு ஏழையும் இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு எல்லோரிடத்திலையும் பணம் காணப்படும். இது மறுமை நாளுடைய அடையாளம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி அவர்கள் கூறுகிறார்கள், லா தகூமுஸ் ஸாஅத்தி, மறுமை நாள் ஏற்பட மாட்டாது, ஹத்தா யக்ஸுர ஃபீகுமுல் மால், உங்களுக்கு மத்தியில் செல்வம் அதிகரிக்கின்ற வரைக்கும், உங்களுக்கு மத்தியில் சொத்து செல்வங்கள் அதிகரிக்கின்ற வரைக்கும் மறுமை நாள் ஏற்படாது. எந்த அளவுக்குன்னு சொன்னால் சாதாரணமாக அதிகரிக்காது, மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும். எல்லோரிடத்திலேயும் அளவுக்கு அதிகமாக சொத்து காணப்படும், அளவுக்கு அதிகமாக பணம் காணப்படும், அது வரைக்கும் மறுமை நாள் ஏற்பட மாட்டாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். அந்த காலத்தில் எந்த அளவுக்கு நிலைமை இருக்கும் என்று சொன்னால், ஹத்தா யுஹிம்ம ரப்பல் மாலி மை யக்பலுஹு மின் சதகத்தின், எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஒரு பணத்தை ஒருவர் வைத்து கொண்டு தன்னுடைய பணத்துக்குரிய ஜகாத்தை எடுப்பதற்கு யாராவது ஏழைகள் இருக்கிறார்களா என்று தேடி செல்வார்கள். தேடி சென்று போய் பார்ப்பார்கள், எந்த ஒரு ஏழையும் பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒரு பணக்காரன் தன்னுடைய ஜகாத்து பணத்தை கொடுப்பதற்கு சமூகத்தில் ஒரு ஏழையை தேடி பார்த்தால் கூட ஒரு ஏழை கூட இருக்க மாட்டார். அந்த அளவுக்கு எல்லோரிடத்திலையும் செல்வம் இருக்கும். வயதுவா இலைகள் ரஜுல், அவரிடத்திலே அந்த நேரத்திலே அந்த மனிதன் ஜகாத்து பணத்தை கையிலே வைத்துக்கொண்டு ஒருவரை கூப்பிடுவாரு, கூப்பிட்டு ஃபயகூல் சொல்லுவாரு, அவரிடத்திலே அந்த பணத்தை கொடுப்பாரு. கொடுக்கிற நேரத்தில் அவர் சொல்வாரு, லா அரபலி ஃபீஹி, என்னை பொறுத்த மட்டும் எனக்கு இந்த ஜகாத்து பணம் தேவையில்லை, இந்த பணத்தில் எனக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை, அல்லாஹ் எனக்கு நிறைய சொத்துக்களை தந்திருக்கிறான், அதனால நான் ஒரு ஏழை கிடையாது,
உங்களோட ஜக்காத்து பணத்தை நீங்களே எடுத்துக்கொண்டு போங்கன்னு சொல்லி ஜக்காத்து பணம் கொடுக்க வந்த இடத்துல திருப்பி கொடுப்பாங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த செய்தி புகாரி எனக்கூடிய கிரந்தத்திலே பதிவாயிருக்கிறது. அந்த அளவுக்கு மக்களிடத்திலே பணம் காணப்படும், இது மறுமை நாளுடைய அடையாளம் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதே மாதிரி இன்னொரு ரிவாயத்தை பாருங்கள். அபு மூசா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், லயத்தியன்ன அலன்னாஸ் ஸமான், மனிதர்களுக்கு மத்தியில் ஒரு காலம் வரும், அந்த காலத்துல யதூஃபுர் ரஜுலு ஃபீஹி பிஸ்ஸதகத்தி மினஸ் ஸஹபி, ஒரு மனிதன் என்ன செய்வான்னால் தன்னுடைய தன்னிடத்திலே காணப்படுகின்ற தங்கத்துக்குரிய ஜகாத்தை எடுத்துக்கொண்டு வீடு வீடாக போவான், ஊரூராக போவான், சுத்தி வருவான். எத்தூஃப் என்று நபி அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஒருவரை நாடி மாத்திரம் செல்வார் என்று சொல்லவில்லை, மாற்றமாக ஊரை சுத்தியே வருவாரு. தன்னுடைய தங்கத்துக்குரிய ஜகாத்தை எடுப்பதற்கு யாராவது இருக்கிறாரா என்று தேடி வருவார். கடைசியில ஊரு பூராவும் சுத்தி வந்ததற்கு பிறகு அவருக்கு கிடைக்கக்கூடிய பதில் என்னன்னு சொன்னால், தன்னுடைய ஜகாத்தை எடுப்பதற்கு யாருமே இருக்க மாட்டாங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த செய்தி முஸ்லிம் எனக்கூடிய கிரந்தத்திலே பதிவாயிருக்கிறது. எனவே அந்த அளவுக்கு சொத்து செல்வங்கள் பெருகும், இது மறுமை நாளுடைய அடையாளம் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். பொதுவாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு ஒரு வாக்களித்திருக்கிறார்கள். அது என்ன வாக்கு என்று சொன்னால், இந்த உம்மத்துக்கு அல்லாஹு தாலா பூமியுடைய பொக்கிஷங்களை கொடுப்பதாக, பூமியில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை சொத்து செல்வங்களை கொடுப்பதாக அல்லாஹு தாலா வாக்களித்திருக்கிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த உம்மத்து பூமியுடைய மேற்கு பிரதேசங்களையும் கிழக்கு பிரதேசங்களையும் அதே மாதிரி மேற்கு பிரதேசங்களையும் இந்த இந்த உம்மத்து ஆக்கிரமிக்கும், இந்த உம்மத்துடைய கைக்கு கீழால் வரும் என்று சொல்லி ரசூல் அல்லாஹு தாலா இந்த உம்மத்துக்கு வாக்களித்திருக்கிறான். அதனாலதான் நாங்கள் ஹதீஸ்ல பார்க்கிறோம், சௌபான் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஒரு செய்தியை சொல்கிறார்கள். என்ன செய்தி? அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா எனக்கு இந்த பூமியை அப்படியே சுருக்கி காட்டினான். நபி அவர்களுக்கு அல்லாஹு தாலா காட்டியதை நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹு தாலா இந்த பூமியை எனக்கு சுருக்கி காட்டினான், அந்த நேரத்திலே முழுமையாக நான் பூமியை பார்த்தேன், பூமியினுடைய கிழக்கு பிரதேசங்களையும் நான் பார்த்தேன், மேற்கு பிரதேசங்களையும் பார்த்தேன். அப்போது எனக்கு சொல்லப்பட்டது, நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கிழக்கு பிரதேசங்கள், இந்த மேற்கு பிரதேசங்கள், இது அனைத்தையும் என்னுடைய உம்மத்தினர்கள் எடுப்பார்கள், என்னுடைய உம்மத்தினர்கள் ஆக்கிரமிப்பார்கள், அவங்களுடைய கைவசம் அந்த பிரதேசங்கள் எல்லாம் வரும் என்று எனக்கு சொல்லப்பட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா எனக்கு இரண்டு வகையான பொக்கிஷங்களை தருவதாக வாக்களித்திருக்கிறான், ஒன்று சிவப்பு நிறமான பொக்கிஷம், அடுத்தது வெள்ளை நிறமான பொக்கிஷம் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். இந்த இடத்துல சிவப்பு வெள்ளை என்று சொன்னது தங்கத்தையும் வெள்ளியையும் தான். அப்ப தங்கத்தையும் வெள்ளியையும் அல்லாஹு தாலா இந்த உம்மத்துக்கு தருவதாக வாக்களித்திருக்கிறான்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த தங்கம் வெள்ளி அந்த காலத்துல யாரிடத்துல இருந்ததுன்னு சொன்னால், கைசர் கிஸ்ரா எனக்கூடிய இரண்டு வல்லரசுகள் காணப்பட்டது. அந்த காலத்துல இரண்டு வல்லரசுகள் பெரும் படைகளோடு இருந்த பிரதேசங்கள், அந்த கைசர் கிஸ்ரா எனக்கூடியவருடைய ஆட்சி பிரதேசங்கள். இவங்கள்ட்ட இருந்த பெரிய சொத்து என்னன்னு சொன்னால் தங்கமும் வெள்ளியும் தான். அப்ப அல்லாஹு தஆலா இந்த உம்மத்துக்கு வாக்களித்த நபியிடத்துல இந்த உம்மத்தினர்கள் இந்த கிஸ்ரா கைசர் இவர்களுடைய பிரதேசங்களை கைப்பற்றுவாங்க, அதாவது கிழக்கு பிராந்தியங்கள் மேற்கு பிராந்தியங்களை கைப்பற்றுவார்கள், அங்கே இருக்கக்கூடிய தங்கம் வெள்ளி அது அனைத்தையும் தங்களுக்கு சொந்தமாக அவர்கள் அடைந்து கொள்வார்கள், பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வாக்களித்தான். நபி அவர்கள் இந்த செய்தியை சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொல்கிறார்கள். இந்த செய்தி முஸ்லிம் எனக்கூடிய கிரந்தத்துல பதிவாயிருக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில இந்த உம்மத்தினர்கள் யுத்தங்களை மேற்கொண்டு உலகினுடைய கிழக்கு பிராந்தியங்களை கைப்பற்றினார்கள், மேற்கு பிராந்தியங்களை கைப்பற்றினார்கள். அதன் காரணமாக நிறைய தங்கம் வெள்ளி இவைகளெல்லாம் அதாவது முஸ்லிம் சமுதாயத்துக்கு சொந்தமானதாக மாறியது.
எல்லோருக்கும் அது பங்கிட்டு கொடுக்கப்பட்டது. எல்லோரிடத்திலும் தங்கமும் வெள்ளியும் காணப்படக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. அந்த கால பகுதியில தான் ஜகாத்து கொடுக்கப்படுகிற நேரத்துல ஜகாத்தை எடுப்பதற்கு யாருமே இருக்கவில்லை என்று வரலாற்றாசிரியர்கள் இந்த ஹதீஸை தொடர்படுத்தி சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். எனவே இப்படி இந்த ரசூலாவுடைய உம்மத்தை பொறுத்த மட்டும் அவர்கள் பல பிரதேசங்களை கைப்பற்றுவார்கள், அங்கு இருக்கிற சொத்து செல்வங்களை தங்களுக்கு சொந்தமாக எடுப்பார்கள் என்ற கருத்துப்பட நிறைய செய்திகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில தான் அதாவது மக்களுக்கு மத்தியில தங்கம் வெள்ளி அதிகமாக அந்த காலத்திலே காணப்பட்டது என்று சொல்லி ஒரு விளக்கம் சொல்லப்படுகிறது. அதுதான் மறுமை, அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளுடைய அடையாளங்கள் ஒன்றாக சொல்லியிருக்கிறார்கள் என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமவுல்லாவுடைய ஆட்சி காலத்தை எடுத்து பார்க்கிற நேரத்துல இப்படியான ஒரு சூழல் காணப்பட்டது. அதாவது ஜகாத்து கொடுத்தாலும் அதை எடுக்கிறதுக்கு எந்த ஒரு ஏழையும் இருக்கவில்லை. காரணம் என்னன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு வாக்களித்த மாதிரி உலகுடைய கிழக்கு பிராந்தியங்கள் கைப்பற்றப்பட்டு மேற்கு பிராந்தியங்கள் கைப்பற்றப்பட்டு பெருந்தொகையான தங்கம் வெள்ளி முஸ்லீம் சமுதாயத்துக்கு கிடைத்தது. அதை என்ன செஞ்சாங்கன்னா அந்த ஆட்சியாளர்கள் ஊர் உலக அதாவது முஸ்லீம்கள் அனைவருக்கும் பங்கிட்டு கொடுத்தார்கள். அதனால எல்லோரிடத்திலும் தங்கம் வெள்ளி இருக்கக்கூடிய நிலைமை உண்டானது. அதனால ஜகாத்து கொடுத்தாலும் எடுக்கிறதுக்கு யாரும் இருக்கவில்லை. அது உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமுடைய காலத்துலதான் அப்படியான ஒரு சந்தர்ப்பம் அல்லது சூழ்நிலை உண்டானதுன்னு சொல்லி வரலாற்றாசிரியர் சொல்றாங்க. இது மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்று என்பதை நாங்கள் நல்ல முறையில புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லா தொடர்ந்து நடக்கக்கூடிய வகுப்புகளில் மறுமை நாளுடைய அடையாளங்களில் அடுத்தடுத்து வரக்கூடிய அடையாளங்களை பற்றி பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.